வெல்கம் டு மணி டாக்கீஸ் ட்யூபா. இது வந்து கன்னட திரைப்படம், 2002 ரிலீஸ் ஆன திரைப்படம். ட்யூபானா தீவுன்னு அர்த்தம். அந்த தீவில் வந்து நாகி, அப்புறம் அவருடைய ஹஸ்பண்டு, மாமனார், இவங்க மூணு பேர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிக்கடி வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நீர்மட்டம் வந்து அந்த தீவில் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து அணை கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாம் வந்துக்கிட்டு வெளியேற சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு வாழ்கிறதே கொஞ்சம் ஒரு 10-15 குடும்பம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு குடும்பம் தான் இந்த நாகிங்கிற பொண்ணுடைய குடும்பம். ஆனால் வந்து அந்த நாகியுடைய மாமனார் வந்து அவர் வந்து ஒரு குறி சொல்கிற ஒரு கேரக்டரு. அவர் வந்து கடவுள் பக்தி வந்து ரொம்ப அதிகம். இங்கெல்லாம் வந்து நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டேனா உங்கள் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து அந்த தீவு விட்டு போகிறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் கவர்மெண்ட் வந்து நஷ்ட வீடு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஆனால் அந்த தண்ணி வந்து மழை பெஞ்சு அதிகமாகிட்டே இருக்குது. இவர் வந்து அந்த மழையை நிற்கிறக்காண்டி வந்து அந்த நாகியோடைய மாமனார் வந்து கோயிலில் போய் வேஷம் கட்டிகிட்டு போய் வந்து வேண்டுறதுக்காண்டி கோயிலுக்குள்ளேயே இருக்கார். இப்போ ரெண்டு ஒரு நாள் நைட்டு போகிற ஆச்சு, வரவே இல்லை. இப்போ வந்து நாகி வந்து அவளை நாகியும் அவளுடைய ஹஸ்பண்டும் வந்து அவரை தேடி போகிறாங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதான் ஒரு கிளைமேக்ஸு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த இவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு, அந்த தீவு விட்டு போனாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய முக்கியமான கிளைமேக்ஸ். இது என்னென்னா, இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து சௌந்தர்யா. அவங்க தான் வந்து அந்த கேரக்டர் நாகி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப அருமையான திரைப்படம். இது ஃபுல்லாக இது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் இந்த கேமராமேனுக்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, தேசிய விருது கொடுத்துருக்காங்க. பல இது வந்து இயற்கை மலையிலேயே வந்து படத்தை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு இந்த கேரக்டர் ஒரு வெளியே இருந்து ரிலேட்டிவாக வந்து ஒரு பையன் வருவான், அவன் ஒரு கேரக்டர். மொத்தம் படத்தில் வந்து 4 கேரக்டர் தான் உங்களுக்கு. அதை வச்சு தான் படமே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அது வந்து அவார்டுக்கு பிக்சராக இருந்தால் கூட வந்து வணிக ரீதியாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸான திரைப்படம். இப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு நடிகையாக இருந்துக்கிட்டு ஒரு இந்த மாதிரி படம் வந்து பண்ணுறது வந்து ஏற்கனவே 2-3 படம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் வந்து இங்கே தமிழ்லே வந்துட்டு எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி படங்களை வந்துட்டு எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேது. சௌந்தர்யா வந்து இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் கன்னட திரையுலகத்துக்கு வந்து நல்ல படங்கள்லாம் கிடச்சிருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து சௌந்தர்யோடைய இழப்பு வந்து ஒரு அந்த கன்னட திரையுலகு ஒரு பேரிழப்பு தான் அவங்களுக்கு. ஏன்னா இந்த படத்தை தயாரித்ததே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, அவசியம் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த படத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.